இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு நம்ம வருணுடைய நிலமை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சக்தி பார்த்தா தான் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க, சக்தின்ற பேரை கேட்டால் கூட வந்து அவர் வந்து ஆள் மனசில் அத்தாடி நம்ம பக்கத்தில் சக்தி இருந்தாவே ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதனால சக்தின்ற பேரை கேட்டாவே அலற ஆரம்பிச்சிடுறாரு. அதோட கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோடில் நம்ம கார்த்திக்கும் மல்லிகாவும் சேர்ந்து வருணை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள ப்ரொசீஜர்லாம் முடித்து மனோகர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் ஸ்ருதி வந்துட்டு எந்த அளவுக்கு நாடகம் ஆட முடியுமோ அத்தனையும் ஆடுறாங்க. அவங்க பேரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக, அவங்க வந்து நல்லவங்க அப்படின்றத வந்து காட்டிக்கிறதுக்காகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறாங்க. இதனால் மனோகர் மனசும் மாறுது, தருண் மனசும் மாறுது. பரவாயில்ல, அந்த ஒரு சின்ன தப்புக்காக அவளை வந்து ரொம்ப தண்டிச்சிட்டோமோ, இப்போ அவதானே எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே சாஃப்ட் கார்னர் வர வைக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் காதம்பரியோட இதனால் விஸ்வநாதன் வந்துட்டு மல்லிகாவுக்கும் ஏதாவது ஒன்று பெருசாக ஆப்பை வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் மல்லிகா வந்து எந்த மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சக்தி வந்துட்டு வருண் கண்ணில் படாமல் அவங்க பின்னாடியே வந்து அவங்க வீட்லேயுமே வந்துட்டு அவங்க கண்ணில் படாத மாதிரியே ஒளிஞ்சு 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 அவங்கள வந்து கவனிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி கஸ்தூரியுமே பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இத்தனை வருஷமாக எங்கே தான் இருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து நாளைக்கு எபிசோட ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.